எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கோவலம் பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாகர்கோவிலில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த பீச் பற்றி தெரிஞ்சிருக்கும். இது வந்து கன்னியாகுமரி பீச்லேருந்து 2 to 5 minutes ட்ராவல் தான், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து ரைட் சைடு இருக்குது, ரொம்ப பக்கம். கார்லெலாம் போனால் ஒரு 2 to 5 minutes, நடந்து கூட போகலாம். கன்னியாகுமரியில் எப்போவுமே ரொம்ப க்ரௌடாக இருக்கும், அதனால் இங்கே வந்து கொஞ்சம் அந்தளவு இருக்காது. அதனால் நிறைய பேர் இங்கேயும் வருவாங்க. அங்கே வந்து சண்டே போயிருந்தோம், அப்போ அங்கே ஏதோ ஒரு விஐபி கூட இந்த கோவலம் பீச் தான் சன்செட் பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அளவுக்குலாம் பாதி கூட கூட்டம் வந்து இங்கே இருக்காது. நம்ம வந்து அந்த கடற்கரையோடு அந்த எண்டு போயிட்டுருந்தோம், ஏன்னா இங்கெல்லாம் நிறைய பேர் நிற்பாங்க, அதனால் கொஞ்சம் கூட்டம் இல்லாத இடம் மாதிரி அந்த எண்டுக்கு போனோம். இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் கலரில் இருக்கும். எங்களுக்கு அப்புறமா யாருமே ரொம்ப இல்லை, அந்தளவு எண்டுக்கு போனோம் அந்த கடலோட எண்டுக்கு. இங்கே பக்கத்துலேயே நிறைய போட்லாம் இருந்துச்சு. இந்த எண்டில் கூட நிறையா மீன், கருவாடு, நண்டு அந்த மாதிரிலாம் செத்து செத்து கீழே இருந்து. கன்னியாகுமரினாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட் தான். ஆனால் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக தெரியல, ஒரு 10% வந்து க்ளவுடியாக இருந்து ஃபுல்லாகவே தெரியாதுன்னு தான் நினச்சிட்ருந்தோம். ஆனால் அந்தளவு ஏமாத்தலை, ஃபுல்லாகவே தெரிஞ்சது. கடைசி ஒரு 10% தான் க்ளவுட்ஸால் மறைச்சிடுச்சு. ஆனால் பார்க்கும்போது இந்தளவு கூட சன்செட் தெரியாதுன்னு தான் நினச்சோம். ஆனால் நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாகவே பார்த்துட்டு தான் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சீனரி வரும், அவ்வளோ அழகாக இருக்கும். சின்ன வயசுலாம் சீனரின்னு வரைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி சன் வரைஞ்சி டார்க் ஷேடு இந்த மாதிரிலாம் வாட்டர் கலரில் கலர் கொடுத்து கீழே இதில் ஒரு போட் போகும், இல்லை பிளாக் கலர் கொடுப்பாங்க அந்த போட்டுக்கு மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீன் கரெக்டாக நடந்துச்சு. இது பார்க்கும்போது எனக்கு அந்த சின்ன வயசில் சீனரி வரைய சொன்ன ஞாபகம் தான் இருந்து, அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டைமிங்கு அந்த போட் போனது. இந்த வீடியோ வந்து ஒரு 1 hour எடுத்து 1 hour எடுத்த வீடியோ, அதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் காமிச்சிருக்கேன். அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட் மோஷன் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வீடியோலாம் இதில் ஷேர் பண்ணவா என்னென்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பீச் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்படியும் ஒரு பீச் இருக்குது, அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்ததுன்னா இப்படி பக்கத்தில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் நாங்கள் போன டைம் அவ்வளோ அழகாக சன்செட் தெரிஞ்சதால அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் தெரிஞ்சுது, ரொம்ப க்ளவுடியாக ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு. அப்போ அவ்வளோதான், இதுக்கு மேலே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது ஓரளவு தெரிஞ்சுது. கடைசி எண்டில் வந்து அப்படி ரெட் கலர் ரவுண்ட் பால் ஷேப்பில் ஒரு காட்சி கொடுத்துட்டு தான் சூரியன் அப்புறமா மறைஞ்சிது. இந்த க்ளவுடுக்கு கீழே வரும்போது கம்ப்ளீட்டாக ஃபுல் ஷேப்பும் தெரிஞ்சுது ரவுண்டாக. ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா இது கண்டிப்பாக. லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது எங்கே இருந்தாலும் இந்த விஷயம் கண்டிப்பாக பார்க்கணும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் இது பிடிக்காதவங்கன்னு யாருக்கும் இருக்க முடியாது. இது பார்க்குறதுக்காக தான் இங்கே அவ்வளோ பேர் வராங்க. இந்த சன்செட் டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் ஆகிடுச்சு. அந்த டவர் பக்கத்தில் தான் அந்த விஐபியும் உட்காந்துருந்தாங்க. அது ஒரு க்ரௌடு இல்லை, அந்த டைமில் அவ்வளோ க்ரௌடு வந்துடுச்சு கரெக்டாக. அதுவும் எல்லோரும் கேமரா எல்லாம் வச்சு ஷூட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, ரவுண்ட் ஷேப். அவ்வளோதான், இதுக்கு கீழே தெரியல. இதிலிருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள்.